ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, பலவீனங்களை கொண்டவர்களாகவும் எவ்வித ஏற்றமும் அற்ற நாம் பக்தி என்றால் என்ன என்பதை அறியோம். ஆனால் மற்றெல்லோரும் கைவிட்ட போதிலும் சாயி நம்மை கைவிட மாட்டார் என்ற அளவு அறிவோம். எவர் அவர் தம் பாதார விந்தங்களில் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களின் முன்னேற்றம் நிச்சயமானது. கேள்வி: பாபாவிடம் எனக்குள்ள நம்பிக்கை எப்பொழுதும் குறையவே கூடாது. இந்த குறிக்கோளை அடைவதில் நான் வெற்றி காண்பேனா? பதில்: பாபாவை பற்றியே படியுங்கள், சிந்தியுங்கள், பேசுங்கள், கேளுங்கள், எழுதுங்கள், அவரையே தியானியுங்கள். உங்களின் அனைத்து சக்திகளையும் ஒட்டுமொத்தமாக பாபாவிடமே செலுத்துங்கள். முயற்சி செய்யுங்கள், முயற்சி செய்து கொண்டே இருங்கள். கடைசியில் எல்லாம் சரியாகும் என நம்புங்கள். சரியாகவில்லை என்றால் இது கடைசி இல்லை என நம்புங்கள். உன்னிடம் நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன், உன்னை விட்டு எந்த சூழ்நிலைகளிலும் நான் விலகமாட்டேன் என்று. உன்னை திருத்தி அமைக்கவே நான் இவ்வாறு செய்கிறேன். என் குழந்தை எந்த தவறு செய்தாலும் அதை அவர்களுக்கு புரியும்படி அறிவுறுத்தி கூறுவேன். அவர்களை விட்டு நான் விலகமாட்டேன். சேற்றில் கல் எறிந்தால் கரைபடுவது உனக்குத்தான். அந்த கல்லுக்கும் கரை உண்டு, ஆனால் அதற்கு உயிர் இல்லை. அதே போலவேதான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் உயிர் இல்லை, ஆனால் நீ அதை பெரிதாய் எடுப்பதால்தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது அல்லோலப்படுகிறாய். அதனால் உன் கவலை என்னும் சேற்றில் விழாது நடைபோடு. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பது உனக்கு தெரியும். அதுபோலத்தான் உன் எல்லா பிரச்சனைகளில் இருந்து வெளிவர சோகம் கவலையில் இருந்து நகன்று போ. அப்போது அது உன்னை பாதிக்காது. உனக்கு எல்லா பிரச்சனையில் இருந்து நிச்சயம் விடுபடுவாய். உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும். உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து விட்டாய். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. அடுத்த நிலையை அடைய முயற்சி செய். வாழ்க்கையில் முன்னேறி செல். அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான். கஷ்டம் வந்தால் கலங்காதே, துணிந்து நில். வாழ்க்கையில் தோற்றவர்கள் இரண்டே பேர். ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர், மற்றொருவர் எல்லோர் பேச்சையும் கேட்பவர். உழைக்கும் வயதில் உறங்க நினைத்தால் உறங்கும் வயதில் உழைக்க நேரிடும். உங்களுக்கு குறைவான காலமே இருக்கிறது. இதில் அடுத்தவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து நேரத்தை வீணாக்காதீர்கள். தூக்கி எறியப்படும் தருணங்களில்தான் சிறகை விரிக்க வாய்ப்பு கிடைக்கிறது. அவனவன் வேலையில் கவனம் செலுத்தினால் புது புது சாதனைகள் புரியலாம். அடுத்தவன் வேலையில் கவனம் செலுத்தினால் புது புது வேதனைகள் அடையலாம். கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து வியர்வை சிந்துங்கள். எளிதில் சாதித்து விடுவீர்கள். தோல்விகள் இல்லாத வாழ்க்கை பயனற்றது. போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையற்றது. முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் நம்மிடம் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாயிற்கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும். சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை படைத்திருக்க மாட்டான். அதுபோல்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறமையும் கொடுத்திருக்கிறான். வாழும் நாட்களில் சந்தோஷத்தையும் மன அமைதியையும் தேடுங்கள். மனிதனுடைய வாழ்நாள் தேவைகள் ஒருபோதும் தீர்ந்துவிடப் போவதில்லை. மற்றவர்களின் உள்ளத்தில் உங்களை பற்றிய பொய்யான மதிப்பை உண்டாக்க முயற்சிக்காதீர்கள். இதனால் பல இடங்களில் அவமானப்படலாம். நற்பெயரை ஈட்டல் கடினம், இழத்தல் எளிது. அவப்பெயரை ஈட்டல் எளிது, இழத்தல் கடினம். நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்று நினைப்பது முட்டாள்தனம். அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை. நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம்!
ஒன்று முன்னால் ஒன்று பின்னால். ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை, பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை. அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிலைமை மாறும் என்று. அதுபோலத்தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் வெல்ல முடிவு செய்து விட்டால் நாம் ஏந்த வேண்டிய ஒற்றை ஆயுதம் புன்னகை மட்டுமே. அரைகுறையாக எதையும் செய்யாதீர்கள். நல்லவை என்றால் துணிந்து நிறைவேற்றுங்கள். கெட்டது என்றால் அதை செய்யாமல் அறவே தவிர்த்து விடுங்கள். நல்வாழ்வு நர் செல்வம், உடல் நலம் உயர் செல்வம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். முயற்சிக்கு எல்லை இருக்கக்கூடாது. முன்னேறும் வரை முயற்சியை இழக்கக்கூடாது. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரட்டும் முயற்சி. நம்முடைய மனமும் உள்ளமும் தெளிவாக இருக்குமானால் நம்மை யாராலும் வீழ்த்த முடியாது. என்ன நடந்தாலும் சரி, மனம் தளராதே, முயற்சியை விடாதே, பாதையை மாற்றாதே, கனவை மறக்காதே. நீ நீந்தி கொண்டே இரு, வெற்றி கொஞ்ச தூரம்தான். தனியாய் இருக்கிறோம் என்று கலங்காதே. இனி உன்னை காயப்படுத்த யாரும் இல்லை என நிம்மதியாய் இரு. தவறான வழியில் செல்பவனை வாழ்த்தியும் நேர்மையான வழியில் சென்று தோற்பவனை தாழ்த்தியும் பேசும் சமுதாயம்தான் குற்றங்களுக்கு காரணம். துன்பத்தை அனுபவித்த காலத்தை மறந்துவிடு. ஆனால் அது உனக்கு கற்பித்த பாடத்தை மறந்துவிடாதே. மகிழ்வான நேரங்கள் நல்ல ஞாபகங்கள் ஆகின்றன. கடினமான நேரங்கள் நல்ல பாடங்கள் ஆகின்றன. நெருங்கியவர்கள் ஏற்படுத்தும் அவமானங்கள்தான் வாழ்ந்து காட்ட வேண்டுமென்ற வெறியை மனதில் வளர்க்கின்றது. தவிர்க்க முடியாமல் சில இழப்புகள், வெளிப்படுத்த முடியாமல் சில உண்மைகள், நம்ப முடியாமல் சில துன்பங்கள், அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்கள், இதுதான் வாழ்க்கை. உன்னை வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சகித்து கொண்டு சிரித்து கொண்டே இரு. காலம் அவர்களுக்கு பதில் சொல்லட்டும். வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழ்ந்து விடாதீர்கள். நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் துணைக்கு வரும். குத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இடையில் சிரித்து கொண்டு வாழ்ந்து காட்டுவதுதான் சவாலான வாழ்க்கை. உனக்குள் ஒரு விளக்கு இருக்கிறது, அது அணையாமல் பார்த்துக்கொள். அதுதான் உன் சுய அறிவு. எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் ஏமாற்றங்கள் காத்துக்கொண்டேதான் இருக்கும். ஆனால் அதற்கு பயந்து பின்வாங்காதே. மாற்றம் உருவாக வேண்டுமென்றால் பல ஏமாற்றங்களை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும். நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் உள்ளத்திற்கும் உலகத்திற்கும் உண்மையாகவே நடந்து கொள்ளுங்கள். செல்வம் என்பது பணம் மட்டும்தான் என்பது இல்லை. உனக்குள் இருக்கும் திறமையே நீ வளர்த்து கொண்டால் அதுவும் ஒரு செல்வம்தான். செய்ய முடியும் என்று நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று முழுதாய் நம்பும் போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும். யாரையும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்காதே. அது உன் நிம்மதியை தொலைக்க வைக்கும். காலம் அதன் கருமத்தை கச்சிதமாக செய்யும் வரை பார்த்து கொண்டிரு. அறிவை கொண்டு ஆண்டவனை அறியலாம் என்பது முடியாத செயல். அறிவை விட நம்பிக்கை மேலானது. நம்பிக்கை உடையவன் எளிதாக முடிக்க வல்லவன். இறைவனையும் அவன் அறிவான். இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து உன் வாழ்க்கையை தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன்னை படைத்த இறைவனுக்கு உன் நிலைமையை மாற்ற ஒரு வினாடி போதுமானது. உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவதில்லை. விடாமுயற்சி என்ற ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி எனும் பட்டம் நம் வசமே. எளிமையை காட்டிலும் ஏற்றம் தரும் செல்வம் இல்லை. பொறுமையை காட்டிலும் வெற்றி தரும் ஆயுதம் இல்லை. தனித்திரு, விழித்திரு, பொறுத்திரு. உனக்கென காலம் வரும். அனைத்தையும் வென்றிடு. எதிர்பார்த்து ஏமாந்து ஏக்கப்படுவதை விட எதிர்பாராமல் எதையும் ஏற்றுக்கொள்வதே ஏகாந்தமானது. உனது வாழ்க்கைக்கு எல்லை அமைத்து வாழ். ஆனால் எல்லைக்குள்
ஒருபோதும் வாழ்க்கையை அமைத்து விடாதே. நம் ஒவ்வொரு எண்ணமும் நம் தன்மையை தீர்மானம் செய்கிறது. வார்த்தைகள் அவ்வளவு முக்கியமானதல்ல, எண்ணங்களே அதிமுக்கியமானவை. அவற்றிற்கு ஆழ்ந்த சக்தியுண்டு. மனம் போல் வாழ்க்கை. ஜெய் சாய்ராம்.